வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படியாவது படித்து பாஸ் ஆகி நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கனவோட படிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சாதாரணமாக படித்தா வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாதுங்க, வெறித்தனமாக படிக்கணும். ஸோ வெறித்தனமாக படிங்க, டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு வேலையை வாங்குங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இளம் பயிர் வகை வந்து நம்ம இன்றைக்கி ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் சொல்கிற ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி இருக்குது. ஸோ அந்த குட்டி என்னென்னா கன்றுக்குட்டி. ஸோ வந்து கன்றுக்குட்டி வந்து உங்கள் வீட்டில் இருக்குது. அந்த குட்டி வந்து ரொம்ப விளையாட்டுத்தன்மை உடையது, அதாவது ரொம்ப வந்து விளையாடும், சரிங்களா? அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ வந்து குட்டி வந்து ரொம்ப விளையாடும், விழாவின் அப்படின்றது வந்து விளையாட்டுத்தன்மையுடையது, அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்ணுக்குட்டி வந்து ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கையில, குட்டி வந்து விளையாடிட்டு இருக்கையில அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து வந்து கேட்குறாரு, இந்த கண்ணுக்குட்டி வந்து எதில் பாப்பிடிச்சு கட்டுவேன் அந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க மாமரத்தில் கட்டுவேன், இல்லைனா புளிய மரத்தில் கட்டுவேன், இல்லைன்னா அந்த வாழை மரத்தில் கூட நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து உடனே சொல்கிறாரு, ஒரு கொத்து விட்டுன்னு வச்சுக்கோ, வாழை மரத்தில் எப்படி அன்னி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாழை மரத்தில் கட்டினா அது வந்து பிச்சுட்டு போயிடும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கொத்து விட்டோன்னா வாழை மரத்தில் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்து கண்ணுக்குட்டி வந்து எதுவில் கட்டுவேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா மாமரத்தில், புளி மரத்தில், வாழை மரத்தில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து வாழை மரத்தில் எப்படி கட்டுவேன், ஒரு குத்து விட்டுறேன் பார்த்துக்கோங்க நீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உன் பிள்ளை எப்படி இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் எங்கள் வீட்டில் இருக்கான், அவன் தென்னமரத்தில், எந்த தென்னமரத்தில் தேங்காய் பசு தின்னுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்து பிள்ளை அப்படின்றது வந்து தென்னையினுடைய இளநிலை, சரிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பிள்ளைங்களை கேட்குறீங்க, வடலி வடலியை கேட்குறியா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பையனாவது தென்னமரத்தில் ஏறுறான், என் பொண்ணுங்க வந்து பனைமரத்துல ஏறி இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்கறாரு, நீ நேற்று என்ன சாப்பிட்ட உங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு வந்து நீங்க சொல்றீங்க, நெல் சோறும் கத்தரிக்காய் கூட்டம் வந்து வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஸோ நாத்துன்றது வந்து நேற்று அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க பதிலுக்கு கேட்குறீங்க உங்க ஃப்ரெண்டை. அவர் வந்து நான் கூழ் தான் குடிச்சேன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து பைங்கூழ் அப்படின்றது வந்து பசுமை கூட்டல் கூழ் சொல்லி நம்ம பிரிப்போம். ஸோ வந்து பசுமைன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏன் கூழ் குடிக்கிறார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு விவசாயி. ஸோ வந்து அவர் வந்து அவர் காட்டில் நெல்லும் சோளமும் வந்து போட்டிருக்காரு, நெல்லும் மக்காச்சோளமும் போட்டிருக்காரு. அந்த நெல்லும் மக்காச்சோளமும் வந்து பச்சை பசேல்னு வந்து பயிராக வந்து விளைஞ்சு நிற்கிது அவருடைய தோட்டத்தில், அதாவது உங்கள் ஃப்ரெண்டுடைய தோட்டத்தில், சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பைங்கூழ் அப்படின்றது வந்து பசுமை கூட்டல் கூழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெல் சோளம் முதலீட்டினுடைய பசும் பயிர் தான் வந்து பைங்கூழ், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். 10th புக்கில் தமிழ் சொல் வளம் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்தாச்சு. மறுபடியும் வேறு வழியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.